தந்தையே நின்றோமல்லால் தாவரம் வேறில்லையே, தந்தையே நின்றோமல்லால். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருடத்தின் இறுதியில் நாம் காணப்படுகின்றோம். இன்னும் சில நிமிஷங்களில் நாம் இந்த வருடத்தை முடித்து 2023 வருஷத்துக்குள் நாம் பிரவேசிக்க இருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்கு தத்துவ வசனமும் இந்த பழைய வருட செய்திக்கான வசனங்களும் ஒரே சங்கீதத்திலே பெறப்பட்டிருக்கின்றன. 124 சங்கீதத்தின் பின்னணி நான் சொல்லுகிறேன். பிறகு நாம் மாறி மாறி வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 124 சங்கீதத்தின் பின்னணி என்னவென்றால், தாவீது இப்படி ஆரம்பிக்கின்றார். அந்த வசனம் 1 பார்க்கும் பொழுது மனுஷர் நமக்கு விரோதமாய் எழுமின போது என்று சொல்லுகிறார். தாவீது மனுஷர் என்று யாரை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், தன்னை ஆரம்பத்திலிருந்தே விரோதித்துக் கொண்டு வந்த மனம் திரும்பாமல் இருந்த சவருடைய வாழ்க்கையில் இருந்தது காரியத்தை துவக்குகின்றார். திரும்ப சொல்லுகின்றேன், சவுளுடைய வாழ்க்கையில் இருந்துதான் தாவீது இந்த காரியத்தை துவக்குகின்றார். அதாவது தெளிவாக சொல்ல போனால் அங்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 10 சரித்திரத்தின்படி சொல்லுகிறேன், 10 அவர் அதிகமாக நெருக்கப்பட்டார். சவுல் நிமித்தமாக அதிகமான போராட்டங்களை சந்தித்தவராக தாவீது காணப்பட்டார். இவ்வளவு நெருக்கடிகளை கடந்து வந்த பிறகு 2 Samuel 5 ராஜரிய பதவியை பெறுகிறார். 1 Samuel 31 சவுலின் வாழ்க்கை முடிகிறது. 2 Samuel 5 பதவிக்கு வருகிறார். அப்போதும் கூட பாருங்கள், பெலிஸ்தர் அவருக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். பெலிஸ்தரை முறியடிக்க 2 படையெடுத்து போக வேண்டியதாயிற்று. 2 படையெடுத்து போகும் பொழுது கர்த்தர் தாவீதுக்கு 2 Samuel 5 20 வாசிக்கிற வசனத்தின்படியாக பரிபூர்ணமான கிருபைகளை கொடுத்து ஜெயத்தை கொடுத்து ஆண்டவர் முழு வெற்றியை கொடுத்தார். அந்த வெற்றியை பெற்ற பிறகு அன்று தாவீது புறப்பட்டு வரும்பொழுது மிக உற்சாகமாய் காணப்பட்டார். இரவு நேரம் வந்தது. களைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இரவு நேரத்திலே காட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த திறப்பின் வாசலில் தான் அவர் 124 சங்கீதத்தை பாடினார். உண்மையிலே சொல்லும் பொழுது நம்முடைய பெத்லகேம் திருச்சபையிலே அல்லது பிலிப் பைபிள் காலேஜ் சார்பாக இதுவரை 82 திறப்பின் வாசல்களை நடத்தி இருக்கிறோம். இந்த 22 வருஷத்தை முடித்து 23 ஆரம்பிக்கிறது. நமக்கு 83 திறப்பின் வாசலாக இருப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த 83 திறப்பின் வாசலிலும் அதே சமயத்தில் பழையவருடைய செய்தியை கேட்பதிலும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அந்த திறப்பின் வாசலிலே தாவீது பாடிய சங்கீதம் 124 யூதர் வாசிக்கிற வண்ணமாக வாசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மாறி மாறி வாசிப்போம். பழைய புதிய வருட தேவ செய்திகளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 124 மாறி மாறி வாசிக்க வேண்டிய விதம், 1-3 நான் வாசிப்பேன், 4-5 நீங்கள் வாசிக்க வேண்டும், 6-7 நான் வாசிப்பேன், 8 அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் மட்டும் வாசிக்க வேண்டிய வசனங்கள் 4, 5 மற்றும் 8. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கும் தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவாராக. 124 சங்கீதத்தின் பின்னணியை குறித்து நாம் சொன்னேன். 1 பாருங்கள், மனுஷர் நமக்கு விரோதமாய் எழுமின போது
கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், எபிரேய மொழியில சொல்லப்பட்ட ஒரு அருமையான கருத்து என்ன தெரியுமா? கர்த்தர் பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர் தாமே என்கிற வார்த்தை கர்த்தர் மட்டுமே என்று கொடுக்கப்படுகிறது. God alone, Jehovah alone, தேவனுடைய பிரசன்னம் மட்டுமே பக்கத்தில் இராவிட்டால் என்கிற வார்த்தையை கொடுக்கின்றார். இந்த பக்கத்தில் இராவிட்ட வார்த்தையை கொடுக்கும் போதே என் மனதிலே என்னுடைய நண்பர் ஒருவருக்கு நேர்ந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. நடந்தது என்ன, அவர் எனக்கு நிறைய உதவிகளை ஊழியத்தில் செய்திருக்கிறார். இன்றைக்கு அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார், இன்றைக்கு உயிரோடு இல்லை. ஆனால் அநேக ஊழியர்களுக்கு நன்மையான காரியங்களை, ஊழியர்களுக்கு உதவிகளை செய்தவர். அவரும் அவருடைய மனைவியும் குவைத்திலே ஒரு மருத்துவமனையிலே பணியாற்றி வந்தார்கள். நல்ல அருமையான ஐஸ்வர்யவானாய் காணப்பட்டார், குணசாலியான மனுஷனாய் காணப்பட்டார். நடந்தது என்னவென்றால், அவர்கள் குவைத்திலே பணி செய்து கொண்டிருக்கிற சமயம் ஒரு நாள் அவர்களுடைய இல்லத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் தான் மருத்துவமனைக்கு அவர் பயணிக்க வேண்டும். காரில் பயணிக்கிறது வழக்கம். இரவு நேரம் வந்தது, குடும்பமாக அமர்ந்திருந்தார்கள் தெய்வ சமூகத்திலே. இப்பொழுது அமர்ந்திருக்கிற அவர்கள் ஒரு பாடல் ஒன்றை பாடலாம் என்று சொல்லி ஆளுக்கு ஒரு பாட்டு செலக்ட் பண்ணினார்கள். செலக்ட் பண்ணும் பொழுது ரெண்டு பேர் வாயிலும் புறப்பட்ட அந்த பாடலானது ஆறுதலின் வார்த்தைகளாகவே காணப்பட்டன, ஆறுதலின் வார்த்தையாக இருந்தது. பிறகு வேதத்தை வாசித்தால் அந்த போர்ஷன் ரொம்ப ஆறுதலாக இருந்தது. எந்த கஷ்டமும் கவலையும் இல்லையே, ஏன் நமக்கு இந்த ஆறுதலான வார்த்தைகள் கிடைக்கிறது என்று யோசித்தார்கள். காலமே எழுந்தார்கள், தங்களை சுத்திகரித்துக் கொண்டார்கள். திரும்ப குடும்ப ஜபத்துக்கு அமர்ந்திருக்கும் பொழுதும் இருவருடைய வாயிலும் புறப்பட்ட வார்த்தை ஆறுதலான பாடல்கள் தான். அன்றைக்கு இருக்கிற பைபிள் போர்ஷனை வாசிக்கிறாங்க, அதுவும் ஆறுதலாகத்தான் காணப்பட்டது. என்னவென்று புரியவில்லை. ஆனால் எல்லாம் முடித்து கம்பெனிக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டார்கள். புறப்படுகிற சமயத்தில் 8 மணிக்கு அங்க இருக்க வேண்டும். வீட்டை விட்டு 7:30 வாக்கில் புறப்பட்டு விட்டார்கள். கார் ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும், ராணுவம் அந்த காரை மறித்தது. யார் நீங்கள் என்று கேட்டார் அவர். அப்பொழுது அந்த ராணுவ வீரன் சொன்னார், எங்களுடைய ஈராக் அதிபர் சதாம் ஹுசைன் குவைத்தை ஆக்கிரமித்து விட்டார். ஆக வாகனங்களெல்லாம் ஒரு பக்கமாக நிறுத்தும்படிக்கு சொல்லுகிறோம். உங்கள் கார் அந்த டேர்னிங்ல கொண்டு நிறுத்த வேண்டியிருக்கும், காரை விட்டு இறங்குங்க, எங்க டிரைவர் அந்த காரை எடுத்துக்கொண்டு போய் நிறுத்துவார், ராணுவ ட்ரக்கில் ஏற வேண்டும் என்று சொன்னார். ராணுவ உத்தரவாக இருந்தபடினாலே வேறு வழியின்றி டக்குன்னு அந்த காரை கொடுத்துட்டு ட்ரக்கில் ஏறிட்டாங்க. ட்ரக்கில் ஏறும்போது பார்த்தா அங்க நிறைய பேர் உட்கார்ந்திருக்காங்க, இவங்களை மாதிரி பிடிபட்டவர்கள். மருத்துவமனைக்கு அவர்கள் கடந்து சென்றார்கள். அங்க பார்த்தா மருத்துவமனை வளாகத்துல நிறைய பேர் அமர்ந்திருக்கிறாங்க, பார்த்தா அந்த வரிசையில ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்திருக்கிறாங்க. டாக்டர்ஸ் என்ன, நர்ஸ் என்ன, மற்ற ஸ்டாஃப் என்ன, பேஷண்ட் எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. அந்த வரிசையில முன் வரிசையில இவர்கள் அமர்த்தி வைக்கப்பட்டார்கள். கொஞ்சம் தூரத்திலே பார்த்தால் இந்த பக்கம் குவைத்தினுடைய தூதரகம் இருக்கிறது, மறுபக்கம் ஈராக் தூதரகம் இருக்கிறது. ரெண்டு தூதரகத்தின் மேலும் ராணுவம் நின்று கொண்டு ஒருவர் மீது ஒருவர் குண்டுமலை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கமா டெட்பாடி பொத்து பொத்து விழுகுது, இந்த பக்கமா சாவு விழுந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு மரத்திலே காக்கா உட்கார்ந்து இப்படி இப்படி வேடிக்கை பார்க்கிற மாதிரி பார்த்தேன்னு சொன்னார். அப்படி வேடிக்கை பார்த்து கொண்டு பயத்தோடு பார்த்தாலும், இந்த ரெண்டு பக்கமுமே ராணுவ வீரர்கள் செத்து மடிந்தாலும் இவர்கள் மீது ஒரு குண்டம் பாயவில்லை. அப்பொழுது அவர் உணர்ந்த வசனம் என்ன தெரியுமா? 91 எடுத்துக் கொள்ளலாம். 91 7 வசனத்தை வாசிக்க கேட்போம். வசனம் 7, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் உன்னை ஒரு காலம் அணுகவே அணுகாது. அன்பானவர்களே, கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் நிச்சயமாக எதிரிகள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அப்படி என்ன தாவீது கடந்து வந்தார்? வருஷத்தின் இறுதி நெருங்கி கொண்டிருக்கிறோம். நான் இந்த பிரசங்கத்தை செய்யும் போது நீங்களே புரிந்து கொள்ளலாம் எப்படிப்பட்ட எதிரிகள் இந்த பழைய, அதாவது 2022 உங்களை நெருக்கிறார் என்று விளங்கிக் கொள்ள முடியும். 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 18 11 வசனத்தில் துவங்குகிறது இந்த தாவீதுக்கான எதிர்ப்பு. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்கிற வார்த்தையை கேட்டதுமே பொறாமை பிடித்த சவுல் 2 முறை
தாவீது மேல் ஈட்டி எறிவதற்கு முயற்சித்து தோல்வியைத்தான் தழுவுகிறதை பார்க்கிறோம். 18:17 1 Samuel 18:17 பெலிஸ்தரின் கை தாவீது மீது விடுவதற்காக தன் பெண்ணை கொடுப்பதற்கு சம்மதம் என்றும், அதற்காக தான் டவுரியாக வரதட்சணையாக பெலிஸ்தருடைய நுனித்தோள்களை அவர் விரும்புவதாக எடுத்து ஒரு பிரச்சனையை கிளப்புகிறார் சவுல். அங்க 19 பாருங்கள், தன்னுடைய அரண்மனைக்கு தாவீதை கட்டிலோடு படுத்திருக்கிற படுக்கையோடு கொண்டு வர சொல்கிறார் கொலை செய்வதற்கு. எல்லாவற்றிலும் கர்த்தர் தப்புவித்துக் கொண்டே வருகிறார். 1 Samuel 18 துவங்கிய இந்த விரட்டுதல், தாவீதை கொல்வதற்கான சதி 10 நீடித்து ஏறத்தாழ சொல்ல போனால் 1 Samuel 26 முடிவடைகிறது. இந்த எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலும் கூட தாவீது கடந்து வந்தவராக ஒன்றை புரிந்து கொண்டார். சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவரால் தனக்கு வந்திருக்கிற வேதனை வைத்து சொல்லுகிறார், அவர்கள் நம்மீது எரிகையில் உயிரோடு விளங்கி இருப்பார்கள். 124:3 அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விளங்கி இருப்பார்கள் என்று 10 பட்ட உபத்திரவத்தை சொல்லுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, 2022 உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாக, ஏன் உங்களுக்கு விரோதமாக, தேவனை அறியாத மக்கள் தான் எதிர்ப்பு தெரிவித்ததாக நீங்கள் சொல்ல முடியாது. தேவனை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறவர்கள் ஏன் சில சமயத்துல ஊழியக்காரர்களை விரோதமாக எழுப்பி உங்களை எப்படியாவது ஒழித்து கட்டுவதற்கு தீர்மானித்திருப்பார்கள். ஆனா கர்த்தர்தாமே உங்கள் பக்கத்தில் இராவிட்டால் நிச்சயம் நீங்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் மாறியிருப்பீர்கள். 1 Samuel 31 சவுலுடைய கதை முடிந்த பிறகு 2 Samuel 5 ராஜரீகத்தை பெறுகிறார் தாவீது. சமஸ்த இஸ்ரவேல் மீதும் ராஜரீகத்தை பெற்றுக் கொள்ளுகின்றார். இப்பொழுது பாருங்கள், செய்கிற ஒரு காரியமே தெரியுமா, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைப்பதற்காக முயற்சிக்கிறார். இப்பொழுது கேள்விப்படுகிற காரியம் என்ன, ரெப்பாயும் என்கிற ராட்சத பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தர் தாவீதுக்கு விரோதமாக வந்திருப்பதாக கேள்விப்படுகிறார். இந்த பெலிஸ்தர் சாமுவேல் நியாயாதிபதியாக இருக்கும் போது ஓங்கின கையோடு தான் காணப்பட்டார்கள். அடிக்கடி இஸ்ரவேலை மிரட்டுகிற பழக்கம் பெலிஸ்தருக்கு உண்டு. சற்று கவனிக்கிறீர்களா, இந்த குறிப்பிட்டதான பெலிஸ்தர் தான் தாவீது நாட்களில் கூட பார்க்கும் பொழுது தாவீது பதவிக்கு வந்ததும் அவரை அதிகமாக கொலை செய்வதற்கு யோசித்தவர்களாக ரெப்பாய் பள்ளத்தாக்கு வருகிறார்கள். சரித்திரத்தின்படி ரெப்பாய் பள்ளத்தாக்கு என்பது மந்திரங்கள் பூஜைகள் செய்கிற பகுதியாகும். அங்க வந்தாலே பூஜை போட்டு வேண்டாதவன கை கால் விழுந்து போற மாதிரி செய்வாங்க. தாவீது எதிரிகளை துரத்துவதற்காக புறப்பட்டார். 2 Samuel 5:20 சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும் பொழுது 5:20 தாவீது சொல்லுகிறார், மலை சரிவிலே தாவீது படை வந்து கொண்டிருக்கும் பொழுது பூஜை போட்டுக் கொண்டிருந்த அந்த எதிரிகள் பெலிஸ்தர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓட்டமாய் ஓடிய பொழுது சொல்லுகிறார், தண்ணீர் உடைந்தோடுகிறது போல எதிரி உடைந்தோடுகிறான் என்று அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிராசிம் என்கிற பெயரை வைத்தார். ஒரு கேள்வி, எதிரிகள் இவரை மேற்கொண்டிருந்தால் இவர் எப்படித்தான் ஓடியிருப்பார்? பிரச்சனை ரிவர்ஸ்ல திரும்பி இருக்கும். ஆனா கர்த்தர் தாமே தாவீது பக்கத்தில் இருந்தபடியினால் எதிரிகள் உடைந்து ஓடும்படிக்கு கர்த்தர் செய்தார். இந்த அனுபவத்தை எப்படி எடுத்து காட்டுகிறார் பாருங்கள், 124:5 வாசிக்க கேட்போமா, 4:5 அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. பாகால் பிராசிம் என்றால் உடைந்து ஒழுகிற தண்ணீர் என்பது பொருள். நீங்கள் 2 Samuel 5 சம்பவத்தை தெளிவாக வாசிக்க முடியும். ஆனா கர்த்தர் பாருங்க, தாவீது கூட இருந்தபடியினால் எதிரிகள் பயங்கரமாக அடித்து பிடித்து ஓடுகிற காட்சியை குறித்து தாவீது பரிகாசம் பண்ணுகிறார். பிறகு பாருங்க, மறுபடியும் எதிரிகள் வராங்க. தாவீது கர்த்தர் சொன்னபடி அவர்கள் பின்தொடர்ந்து போய் பெலிஸ்தரை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறதை பார்க்கின்றோம். ஒரு முக்கியமான காரியம் சொல்ல விரும்புகிறேன், யார் இந்த பெலிஸ்தர்? பெரிதாக உங்களுக்கு இதை குறித்து ஸ்டடி நடத்துவதற்கான சமயம் இல்லை, சுருக்கமாய் சொல்லுகிறேன். பெலிஸ்தர் என்கிற வார்த்தைக்கு அந்நியர் என்பது பொருள். இவர்கள் ஆப்பிரிக்காவின் வடக்கு பகுதியில் ஆரம்பத்திலே காணப்பட்டவர்கள்.
நல்ல மாற்ற சட்டமான உயரமான உருவத்தை உடையவர்கள். இவங்க கையில பாத்தீங்கன்னா 6-6 விரல்கள் இருக்கும், 7 விரல் இருக்கலாம். ஆக நார்மலாக மனிதனுக்கு இருப்பதை காட்டிலும் அதிகமாக இந்த உறுப்புகள் காணப்படுகிறதான அப்படிப்பட்டதான ஒரு பிறவியை சேர்ந்தவர்களை போல காணப்பட்ட ராட்சத பிறவி. நார்மலாக ஒரு குழந்தை பிறக்கும் போது 3 கிலோ இருக்க வேண்டும் என்றால் அதற்கு கூடுதல் எடையோடு தான் இவர்கள் குடும்பங்களிலே குழந்தைகள் பிறக்கும். அது மட்டுமல்ல, அவருடைய பேச்சு பயங்கரமான ஒரு பயத்தை உருவாக்குகிறதாக, அதிர்ச்சியை உருவாக்குகிறதாக காணப்படும். ஞாபகம் இருக்கிறதா, ராட்சதர்களுக்கு தலைவனாக இருந்த பெலிஸ்தர் தலைவர் கோலியாத் பேச்சை கேட்டு இஸ்ரவேல் ஜனமே நடுங்கி இதை குறித்து நாம் பார்க்கின்றோம். இவர்களுக்கு இன்னொரு குணம் என்ன தெரியுமா, கர்த்தருடைய பிள்ளைகளை நிந்திப்பதிலே கெட்டிக்காரராக காணப்பட்டார்கள். இவர்கள் புறப்பட்டு வந்து கானான் தேசத்திலே குடியேறும் பொழுது அங்கே கானானியர், அமலேக்கியர் போன்ற மற்ற எல்லா ஜாதிகளும் இருந்தார்கள். தங்கள் வாட்ட சாட்டமான உருவத்தால் ஒடுக்கினார்கள். நாட்கள் செல்ல சென்ற அத்தனை மற்ற கானான் ஜாதி மக்களும் ஒன்று சேர்ந்து இவர்களை எதிர்க்கும் பொழுது இவர்கள் எருசலேமுக்கு மேற்கு முகமாக மத்திய தரைக்கடலை ஒட்டி ஒதுங்கி விட்டார்கள். அந்த பகுதி பெலிஸ்தர் பகுதியாய், பெலிஸ்தியாய் என்று அழைக்கப்பட்டது. கவனிப்போ, இவர்கள் பெயரை வைத்துதான் அந்த தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை பாலஸ்தீனா என்பது. பலஸ்டைன் என்று சொல்வார்களே, அதுதான் பிலிஸ்டைன் என்பது ஆங்கிலத்தில் பிலிஸ்டைன், தமிழ்ல பெலிஸ்தர் என்று சொல்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரே பொருள் என்ன தெரியுமா, அந்நியர் என்பதாகும். அந்நியர் புண்ணிய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று கர்த்தருக்கென்று இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில அந்நிய பிரவேசத்திற்கு தேவன் அனுமதிக்கிறதில்லை. வாசிக்கலாமா, சாமுவேல் நியாயாதிபதியாக இருக்கும் பொழுது இவர்கள் கை அதிகமாக ஓங்கி இருந்தது என்று சொல்லி கொண்டு வந்தேன். நாம் வாசிப்போம் 2 சாமுவேல் 21 அதிகாரத்தில் 20-21 வசனங்களை வாசிப்போம். 20-21 வசனங்கள். இன்னும் ஒரு யுத்தம் காத் ஊரிலே நடந்த போது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கைகளில் அவ்வாறு விரல்களும் அவன் கால்களில் அவ்வாறு விரல்களும் ஆக 24 விரல்கள் உள்ளவன். இவனும் ராட்சத பிறவியாயிருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான். இஸ்ரவேலை நிந்திப்பதும் கர்த்தரை தூஷிப்பதும் இவர்களுக்கு பொழுதுபோக்காகவே காணப்பட்டது. 1 சாமுவேல் 17 26-45 வசனங்களில் தாவீதும் சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனுடைய இராணுவத்தை, ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு விருத்த சேதனமற்றது பெரிசன் எம்மாத்திரம் என்கிற வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு கூட கிறிஸ்தவ திருச்சபையில் சந்திக்கிற காரியம் இதுதான். சில தங்களுக்கு இருக்கிற பலத்தினால் பராக்கிரமத்தினால் மிரட்டுகிறார்கள், உருட்டுகிறார்கள், தேவ பிள்ளைகளுக்கு எதிரான வார்த்தைகளை பேசி தூஷிக்கிறார்கள். வேத சொல்ல வார்த்தை பாருங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம், 7 அதிகாரத்துக்கு விரைந்து வருவோம். 7 அதிகாரம் அதிலே 12-13 வசனத்தை வாசிக்க கேட்போம். 12-13 வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 7:12-13. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாயிருந்தது. என்றைக்குமே நம் தேவனுடைய கை அந்நியனுக்கு விரோதமாகத்தான் இருக்கும். யார் இந்த பெலிஸ்தர்? அந்நியர். இவர்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய என்றைக்குமே இருக்கும். இன்றைக்கு கூட சொல்லுகிறேன், திருச்சபைக்கு விரோதமாய் எழும்புகிற அந்நியர் சார்பாக எந்த கிறிஸ்தவன் சப்போர்ட்டாக இருந்தாலும் அவன் சபிக்கப்பட்டவனாகத்தான் இருப்பான், சந்தேகமே கிடையாது. திரும்ப சொல்லுகின்றேன், அந்நியர் நம் மீது ஆதிக்கம் செலுத்த தேவன் விரும்புகிறதில்லை. நடந்த நிகழ்ச்சி என்ன தெரியுமா, 1 சாமுவேல் 7 எடுத்துக்கொள்வோம். 3 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையும் அல்ல கர்த்தரையே சேவிப்போம். சாமுவேல் சொல்லுகிறார், பெலிஸ்தர் என்கிற அந்நியர் உங்களை ஆளாதிருக்க வேண்டுமானால்
நீங்கள் முழு இருதயத்தோடு திரும்பும் பொழுது இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்டுக் கொள்வார். ஐந்தாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, 1 Samuel 7:5 நாங்கள் பாவம் செய்தோம் என்று மனம் கசந்து அழுது அறிக்கையிடுகிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, ஒரு காலத்தில் நம்மையும் கூட அந்நிய சக்திகள் அடிமைப்படுத்திக் கொண்டிருந்தன. 1 Corinthians 6 எடுத்துக்கொள்வோம், அதில் 11 வாசிக்க நாம் கேட்போமா? 6:13 1 Corinthians வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். கவனிங்க, நம்முடைய சரீரம் கர்த்தருக்கு உரியது, சரீரமும் கர்த்தருக்குரியதாக, கர்த்தர் சரீரத்துக்குரியவராக இருக்கின்றார். இதில் வேறெந்த தவறான இச்சைகளுக்கும் மாம்ச காரியத்துக்கு அதிகாரமே கிடையாது. ஒன்று கவனிப்போம், பாவத்தை அறிக்கையிட்டு அழும் பொழுது, முழுகிறதையத்தோடு அழும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆக்கிரமித்திருக்கிற எல்லா அந்நிய சக்திகளையும் முறியடிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி முறியடிக்கப்பட்டார்கள் எதிரிகள் என்று கேட்டால், 1 Samuel 7 பாருங்கள், 11 என்ன சொல்கிறது என்று வாசிப்போம். 11 அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். பெத்காரின் என்கிற வார்த்தை கர்த்தனை தெரியுமா? ஆட்டுக்குட்டியின் என்கிற வார்த்தை வரும், ஆட்டுக்குட்டியின் இல்லம் என்பது பொருள். பெத்கார் அல்லது பெத்காரிம் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியின் இல்லம் என்பது பொருள். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு 1 Samuel 7:5 கவனிங்க, மிஸ்பாவிலே கண்ணீரோடு அழுது ஜெபித்தார், பலி செலுத்தி. நாமோ நமக்காக பலியான தேவ ஆட்டிக்குட்டி இயேசுவை நோக்கி, இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று கதறும் பொழுது இயேசு நம்மை ஆட்கொண்டிருக்கிற எல்லா அந்நிய சக்திகளையும் பெத்காரி அப்பால், எபிரேய மொழி படி பார்த்தால் பெத்காரி பள்ளத்தாக்கு அப்பால் விரட்டுகிற தேவனாக இருக்கின்றார். கல்வாரி மலையிலே கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். யோவான் 1:29-36 சொல்கிறது, யோவான் ஸ்நானகன் கர்த்தரை அறிமுகப்படுத்தும் பொழுது உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னார். மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்த்தப்பட்ட பொழுது கல்வாரி சிலுவை நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த தேவாட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவை நோக்கி அழுது ஜெபிக்கும் பொழுது பாவங்களை கர்த்தர் மன்னித்து மனதுருகினார். மட்டுமல்ல, எத்தனையோ அடிமைத்தனத்திற்குள் உள்ளாய் காணப்பட்டோம். வாசிக்கலாமா? கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4 வாருங்கள். கலாத்தியர் 4 வாசிப்போம், 5 துவக்கி நாம் வாசிப்போம். 5 காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறிய பொழுது, டைம் வந்தப்ப தம் குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். கடந்த ஒரு வார காலத்துக்கு முன்பதாக அதைத்தான் விமரிசையாக கொண்டாடினோம், கிறிஸ்துமஸ் என்று சொல்லி. இயேசு உலகத்தில் பிறந்தார். இயேசு பிறந்ததும் நமக்கு என்ன ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? இதுவரை நம்மை அடிமைப்படுத்தி இருந்த பெலிஸ்தரை விட்டு விடுதலையாகத்தான் கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். வாசிப்போம், கலாத்தியர் 4:7 7 துவக்கி வாசிக்கிற 7 முதல் வாசிப்போம். இனிமேல் நாம் அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கின்றோம். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். 6 அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதான ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்னும் அடிமையாக இல்ல, எதற்கு அடிமையாக இருக்க முடியாது? வாசிக்கலாமா? கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 9:9 வாசிக்க கேட்போம். 9 இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? 8 சொல்கிறது, சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவைகளுக்கு அடிமையாய் இருந்தீர்கள். இருந்தோம் அந்த காலத்துல. மட்டுமல்ல, இப்ப திரும்ப அதுக்கு அடிமைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். 8 சொல்லுகிறது, கலாத்தியர் 4:8 தேவர்கள் அல்லாதவைகளுக்கு சுபாவத்தின்படி அடிமையாய் காணப்பட்டோம் என்று சொல்லுகிறார். உண்மையிலேயே பாத்தீங்கன்னா, சில பேர் கவனிச்சிருக்கேன், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டுக்குள் வந்த பிறகும் கூட
திடீர்னு அப்படி நடந்து போகும்போது காலில் ஒரு பாட்டு புஸ்தகமா இதை ஒன்று இடைய பற்றிச்சு சொன்னா உடனே தொட்டு இப்படி இப்படிங்கிறாங்க. விளங்குதுங்களா? புத்தி என்ன செய்யல, மாறவில்லை, பழைய சுபாவம் தலை காட்ட ஆரம்பிக்கிறது. சில சமயம் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, கல்யாண விஷயம் பேசிட்டு இருக்கிற நேரம் வால் கிளாக்ல பெல் அடிக்கும், கரெக்டா பெல் அடிச்சிருச்சு பத்தி ஆமாங்க, 10 நிமிஷம் லேட்டா போய்கிட்டு இருக்கும். இன்னும் வேடிக்கிறேன்னா பள்ளி சுகத்துல ஒட்டி இருக்கிற பள்ளி சத்தம் கொடுத்துச்சுன்னா திரும்ப டேபிள் டொக்கு டொக்குட்டு தட்டுவாங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை. சில பாம்புகளுக்கு எல்லாம் பேர் வச்சிருக்கான், விரியன் பாம்புங்கிறான், சாரை பாம்புங்கிறான், பல பேர் வச்சிருக்கான். ஒரு பாம்பு நல்ல பாம்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. என்ன பாம்பு அது? நல்ல பாம்பு. நான் சொல்றேன், நாகப்பாம்பு என்பதுதான் சரியான தமிழாக்கம். நல்ல பாம்புன்னு இவங்களா அதுக்கு தேவர்கள் அல்லாதவைகளுக்கு மதிப்பு கொடுத்து பேசுகிறது. நான் கேட்கிறேன், நல்ல பாம்புன்னு சொல்றியே என்னது நல்லது பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இபி கனெக்ஷன் வாங்கி கொடுத்ததா, வாட்டர் சர்வீஸ் கனெக்ஷன் வாங்கி கொடுத்ததா, ஹவுசிங் போர்டு கட்டி கொடுத்துச்சா? நல்ல பாம்புன்னு சொல்லுகிற நீ அது அழகா காலங்காத்துல வாக்கிங் போறச்ச கூட கூட்டிட்டு போகலாமே, ஃப்ரெண்ட்லியா போகலாமே. ஆனா என்னங்கிறாங்க, நல்ல பாம்பு ஜாக்கிரதையா, ஏன் நல்ல பாம்பு ஜாக்கிரதையாக இருக்கணும்? நல்லா புரிந்து கொள்ளுங்க, நாகம் என்கிற வார்த்தைக்கு பழிவாங்குதல் என்பது பொருள். எனவே தான் நாகப்பாம்பு என்கிற பெயரை இலக்கிய ரீதியாக சொல்லப்படிதான் சொல்ல முடியும். இப்படி கவனிங்க, பல காரியம் இருக்கு. என்ன சொல்ல போனீங்கன்னா, சிலரை கவனிச்சிருக்க பூனை குறுக்க போன கெட்ட சங்கடம் வாங்க. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் இத்தனைக்கு வருத்தத்தோடு சொல்லுகிறேன், பைக்ல அவர் கூட புறப்பட்டு நான் போய்கிட்டு இருந்தேன். அவர் எவாஞ்சலிஸ்டாக இருக்கக்கூடியவர். கிளம்புகிற நேரம் அவர் வீட்டுல ஜபமனிட்டு கிளம்பும் பொழுது ஒரு அம்மா எதிரில வந்துகிட்டு இருந்தாங்க. கிளம்பும் போது என்ன சொன்னார், கொஞ்சம் உட்காருங்க சோஃபால அப்படின்னு உட்காந்துட்டேன். அது யாரோ ஒரு அம்மா வராங்க வந்து பேசிட்டு போறதுன்னு நினைச்சுட்டு இருந்தேன். வந்த அம்மா டக்குன்னு அப்படியே உள்ள வந்தவங்க சுவரை ஒட்டி உராஞ்சுகிட்டே வீட்டுக்குள்ள போய் அந்த சமையல் அறைக்குள்ள போனாங்க. இவர் என்கிட்ட கையில ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வந்து குடிங்க. என்னன்னு விசாரிச்சா, எதிரில வந்த அம்மா புருஷனை மரணத்துக்கு பறி கொடுத்த விதவை. எதிர்ல விதவை வந்தா போகிற காரியம் கெட்டுடும். அந்த அம்மா நம்ம புறப்படும் போது வந்துட்டோமேங்கிறதுக்காக அப்படியே சுவரை உராஞ்சுகிட்டே போறாங்க. அவர் என்ன சொன்னார் விஷயத்தை நான் சொன்னேன், அந்த அம்மா தான் பயப்படுறாங்கன்னு நீ ஊழியக்கார சத்தியத்தை சொல்ல வேண்டாமா? இப்படி பைபிள் எங்க இருக்கியா? விதவைகளை கனம் பண்ணித்தானே கர்த்தர் வார்த்தைகளை நியாய பிரமாணத்தில் கொடுத்தார். விதவைகளை ஆதரிக்கிற கர்த்தராகத்தான் இருக்கிறார் என்று சொல்லி நான் ஒன்று செய்தேன். அந்த விதவை சகோதரி கூப்பிட்டேன், வந்தாங்க. ஓம் கையில ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க அப்படின்னு குடிச்சிட்டு அவங்களை பிளஸ் பண்ணி ஜோமிட்டு நான் வெளியில கிளம்புனேன். பைக்கில் போகும்போது புத்தி சொல்றேன், இந்த மாதிரி எண்ணங்கள் வச்சுக்காதப்பா, மூட நம்பிக்கை கிடம் கொடுக்காது அப்படின்னு. கொஞ்ச தூரம் போனோம், சில கிலோமீட்டர் போனோடனே ஒரு பூனை குறுக்கே வருவதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்கறது, கிராஸ் பண்ணி போகணும், பூனை கிராஸ் பண்ணுமோன்ற பயத்துல பைக் ஓட்டிக்கிட்டு இருந்த இவ பைக்கை ஸ்லோ பண்ணி இயேசுவே இயேசுவேங்கிறார். இயேசு நாமத்தில் பயப்படுகிறார், இயேசு நாமத்துல பயம். ஆனா பாருங்க, அந்த பூனை அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்துச்சு, ரோட்டை கடந்து போகல, வந்த வழியே டக்குனு திரும்பிடுச்சு. இப்ப நான் கேட்டேன், இந்த பூனை ஏன் திரும்பி போச்சுன்னு கேட்டேன். ஏன்னா நீ குறுக்க போறல, அதான் திரும்பி போயிடுச்சு அப்படின்னு. சிலர் பார்த்தா நிறைய மூட நம்பிக்கை வாழ்க்கையில் காணப்படுகிறது. எச்சரிக்கையா சொல்லுகிறேன், அவைகளுக்கு நாம் அடிமைப்படுவது கூடாது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, பெத்காரின் பள்ளத்தாக்கு கப்பா எதிரியான மிரட்டடிக்கப்பட்டான். கல்வாரி சிலுவையிலே தேவாட்டை கொண்டு இயேசு நமக்கு சிந்தின இரத்தத்தில் நாம் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். பக்தன் பெர்மன்ஸ் பாடியிருக்கிற பாடல்கள் தெரியும், இரத்த கோட்டைக்குள் நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் என்னை அணுகவே அணுகாது. கர்த்தருடைய கல்வாரி அன்புக்குள் வரும் பொழுது எதுவுமே அணுகுவதில்லை என்பது முக்கியமான பொருள். வாசிக்கலாம் அடுத்ததாக, ஒன்று சாமியின் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம், 7 அதிகாரத்தில், 1 சாமுவேல் 7 அதிகாரத்தில் 12 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். 12 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, சேனுக்கு நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். எபினேசர் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார். திரும்ப சொல்ல புரிந்து கொள்ளுங்க, மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக தூணை நிறுத்தினாராம். நான் சொல்றது சொல்லி கவனிங்க, இந்த மிஸ்பா என்பது கிழக்கு முகமாக இருப்பது, சேன் என்பது மேற்கு முகமாக இருப்பது. சேன் என்பது பெரிசருடைய எல்லையை சார்ந்தது,
மிஸ்பா கர்த்தருடைய ஜனங்கள் எல்லைக்குள் இருப்பது, ரெண்டுக்கும் மத்தியிலே கவனிப்போம் ஒரு தூணை நிறுத்தினார் சாமுவேல், எபெனேசர் என்று பெயர் வைத்தார். இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள், மிஸ்பா என்பதை காவல் கோபுரம் என்கிற அர்த்தத்தை உள்ளது, வாட்ச் டவர், காவல் கோபுரம் என்று முழுங்கிக் கொள்ளுங்கள். அதாவது நாம் தப்பித்து அடைக்கலம் புகுவதற்காக, தப்பித்து அடைக்கலம் புகுவதற்காக இருக்கிற பகுதி என்பது பொருளாகும். வாசிக்கலாமா? நீதிமொழி புத்தகத்தில் 18 அதிகாரத்திலே 10 வசனத்தை வாசிக்க கேட்போம். வசனம் 10, தேவனுடைய நாமமே நமக்கு பலத்த துருகமாய் மிஸ்பாவாய் காணப்படுகிறது. மட்டுமல்ல, சங்கீதம் 18 2 வசனத்தில் தாவீது சொல்கிறார், அவரே என் அரணான கோட்டை, அவரே எனக்கு துருகமாக இருக்கிறார். நல்ல கவனிங்க, தேவாதி தேவன் அவருடைய நாமம் நமக்கு நிச்சயமாகவே அரணான கோட்டையாக துருகமாய் காணப்படுகிறது. மிஸ்பா என்றால் கவனிப்போம் காவல் கோபுரம் என்பது பொருளாகும். சரி, அந்த பக்கம் எதிரிகள் ஏற சேன்றிருக்கு, சேன் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, சேன்னு சொன்னா பற்கள் அர்த்தம். இதுக்கு எபிரேய பாஷையில ஷீன் என்று சொல்வார்கள். ஷீன் என்கிற வார்த்தைக்கு கவனிப்போம் பற்கள் என்பது பொருளாகும். அதாவது 119 சங்கீதத்துல எபிரேய எழுத்துக்களை குறித்து படிக்கிறோம். அதுல 21 எபிரேய எழுத்து தான் சேன் என்கிற ஷீன் என்பதாகும். 119 சங்கீதத்துல 161 வசனத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த ஷீன்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, பற்கள் அர்த்தம். சரி, கவனிக்கிறீர்களா? அதாவது பற்கள் எனப்படுகிற சேனுக்கும் காவல் கோபுரம் எனப்படுகிற மிஸ்பாவுக்கும் இடையிலே தூணை சாமி நிறுத்துகிற காட்சியை பார்க்கிறோம். பல் வந்து ஒண்ணு கெட்டதுன்னு சொல்லல, பல்லு நல்லதுதான். பல் இருந்தா தான் ஒருத்தர் சிரிக்கிறானா அழுகிறானு கண்டுபிடிக்க முடியும். ஆனா இந்த பற்களுக்கு ஆபத்தான காரியம் இருக்கிறது. வாசிப்போமா? 1 பேதுரு புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம், 5 எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 5:8 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமா? 8 வசனத்தை வாசிக்க கேட்போம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த பிசாசின் நோக்கமே கவனிங்க, அவன் நம்மை தன் பற்களுக்கு இரையாக்கி விழுங்கத்தான் பார்க்கிறான். இதைத்தான் 124 சங்கீதத்திலே படிக்கிறோம். இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள், 124 சங்கீதத்திலே 6 வசனத்தை வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். 6 வசனம், நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்த அல்லது ஒப்பு கொடாதிருந்தன் வரல, ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னா, இன்னும் கவனிங்க, சேன் இருந்துகிட்டு தான் இருக்கு, பற்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம ஏன் அவங்க பட்சிக்க முடியலன்னு கேட்டா, இடையில என்ன இருக்கு? எபெனேசர். இம்மட்டும் கத்த சொல்லுங்க உதவி செய்தா, அந்த தேவனுடைய உதவியை நினைத்து நினைத்து துதிக்க துதிக்க, சேன் இருக்கலாம், பற்கள் இருக்கலாம், நம்மை ஒரு நாளும் பட்சிக்காது. திட்டமாய் சொல்லுகிறேன், இந்த குறிப்பிட்ட வருஷத்தின் கடைசியில் மட்டுமல்ல பிள்ளைகளே, வாரந்தோறும் அல்லது ஒவ்வொரு நாளும் சொல்ல போனால் மாதந்தோறும் எப்பொழுதெல்லாம் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறாரோ அப்பொழுதெல்லாம் இம்மட்டும் கர்த்தாவே எனக்கு உதவினதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை தொடர்ந்து 10 தேர்வு அடுத்தடுத்து வருகிறது என்று சொன்னால், தேர்வு ஒவ்வொன்றும் நடந்து முடிந்ததுமே இம்மட்டும் உதவி நிரப்பா, இம்மட்டும் இறக்கம் செய்தீர் என்று கவனியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அப்படி செய்யும் பொழுது அந்த பக்கம் பற்கள் காத்திருக்கின்றன பட்சிப்பதற்கு, இந்த பக்கம் இடையில வந்து எபெனேசர் தூண் நிறுத்தப்பட்டிருக்கிறது, நாமோ மிஸ்பாவிலே காணப்படும் காவல் கோபுரத்திலே காணப்படுகிறோம். 124 சங்கீதம் 6 வசனம் அழகாய் விளக்குகிறது, நம்மை அவர்கள் பற்களுக்கு இடையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவைகள் இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மை ஒரு நாளும் அவைகளுக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். இப்ப வாசிக்கலாமா? 124 சங்கீதத்திலே 7 வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். உண்மையிலேயே வேடருடைய கண்ணிக்கு 91 சங்கீதத்திலே 91 சங்கீதத்திலே
மூன்றாம் வசனத்தில் இப்படி வாக்கு தத்துவம் இருக்கிறது. வாசிக்கலாம், 91 சங்கீதமானது புரிந்து கொள்ளுங்கள். தாவீது சாலமோனுக்கு சொன்ன அறிவுரை, தனக்கு எப்படி கர்த்தர் இருந்தார் என்று சாலமோனுக்கு அறிவுரை சொல்லுகிறார். அந்த அறிவுரையில தாவீது என்ன சொல்கிறார் வாசிக்கலாம், 91 சங்கீதம் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். கவனிக்கிறீங்களா, 10 சவுலால் விரட்டப்பட்டதான தாவீது, பல விதத்தில் பெலிஸ்தரால் நெருக்கப்பட்ட தாவீது சொல்லுகிறார், வேடன் கண்ணிக்கு தப்பு வைக்கிற தேவனாய் காணப்பட்டார், சாலமோன் உன்னை தப்பு வைப்பார் என்று அருமையாக பேசுகின்றார். இப்ப ஒரு முக்கியமான காரியம் சொல்ல விரும்புகிறேன். இந்த குறிப்பிட்டதான வேடனுடைய கண்ணி என்று சொல்லும் பொழுது சில சமயத்தில் பாத்தீங்கன்னா வசனத்தை அறியாதிருக்கிற அறிவு, என்ன செய்வோம் என்று திகைக்கிற திகைப்பு, இதை பிசாசு கண்ணியாக வைத்து எதை செய்யக்கூடாதோ அப்படி செய்யும்படிக்கு பிசாசு தூண்டுவான். இதற்காகத்தான் நாம் கண்ணியிலிருந்து தப்பிக்க கர்த்தர் கொடுத்திருக்கிற அருமையான முதல் காரியம் என்ன தெரியுமா, அவர் நம்மை தப்ப வைப்பார், அதே சமயம் வசனத்தை கொடுத்திருக்கின்றார். வாசிக்கலாமா, 119 சங்கீதத்திலே 105 வசனத்தை வாசிக்க கேட்போம். 119:105 வாசிக்க கேட்போம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இங்க எஸ்ரா என்கிற வேதபாரகன் சொல்கிறார், உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அப்பா, கர்த்தருடைய வசனத்தை படிக்கும் பொழுது அந்த வாரம் அந்த நாள்ல என்ன செய்யணும், கர்த்தர் நிச்சயமாக உணர்த்தி காட்டுகிற தேவனாக இருக்கின்றார், தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார், பேசுகிறவராய் காணப்படுகிறார். எஸ்ரா சொல்கிறார், கால்களுக்கு தெய்வம், பாதைக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறது. நான் சொல்ல பாயிண்ட் புரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தருடைய வார்த்தை தினந்தோறும் நீங்க வாசிக்கணும். ஏன்னா இந்த பாதைக்கு வெளிச்சம்ங்கிற தீவெட்டி அமைப்பு எவரே மொழியில் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, தீவெட்டி உயர்த்து பிடிச்சா அதிகபட்சம் 4 வெளிச்சம் தெரியும், 4 கடந்தோன்னா அடுத்த 4 தெரியும். ஆகவே ஆண்டவர் 2023 எப்படி எல்லாம் இருக்க போகிறா, இன்னும் ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுக்க மாட்டேன், அப்படியே லிஸ்ட் போட்டு கொடுக்க மாட்டேன், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க, ஒவ்வொரு வாரம் சர்ச் அட்டன் பண்ண, ஜப கூட்டங்களுக்கு போக, இப்படி நீங்கள் ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது வசனத்தை கொண்டு கர்த்தர் பேசுவார், அடுத்த 4 ஸ்டெப் எப்படி போவது கர்த்தர் வழிகாட்டுவார், அப்பொழுது நீங்கள் பிசாசின் கண்ணிக்கு தப்புவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். வாசிக்கலாமா, யோபு இந்த அனுபவத்தை எப்படி சொல்கிறார் பாருங்கள். யோபு 29 அதிகாரத்துக்கு வாருங்கள். யோபு 29 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம், கேட்போம். யோபு 29:3, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருட்டை கடந்து போனேன். உண்மையிலே தாவீது அந்த ராத்திரி நேரத்தில் காட்டிலே பயணித்து வரும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என் கால்கள் தீபன் எஸ்ரா சொன்னது போல தாவீது ஒத்துக்கொள்கிற காரியம், தேவன் என்னை வேடனுடைய கண்ணிக்கு எல்லா பிரச்சனைக்கும் விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். ஒன்று, அடுத்து என்ன செய்வதுங்கிற குழப்பத்தில் பிசாசு விட்டு செய்ய வேண்டாததை செய்யும்படிக்கு தூண்டி விட்டுருவான், இது ஒரு கண்ணி. தப்பு வைக்கிற ஆண்டவர் வசனத்தை கொண்டு தப்பு வைக்கிறார். அடுத்து இன்னொரு காரியம் என்ன தெரியுமா, வாழ்க்கையில நம்முடைய நல்ல சாட்சி கெடுத்து பிசாசு கண்ணீரை விழ வைக்கிறவனாய் காணப்படுவான். சிம்சோனை பாருங்கள், தெளிலான் விஷயத்திலே தன்னையும் மறந்தவனாக நிலை தடுமாறி தன் சாட்சி கெடுத்து கொண்டான். கிதியோ எனப்படுகிற எருபாகால் அநேக மனைவிகளை மணந்து தன்னுடைய நற்சாட்சியை கெடுத்து கொண்டவராய் காணப்பட்டார். சாலமோ நல்ல ஒரு ஞானியாகத்தான் விளங்கினார், ஆனால் அநேக புறஜாதி மறுமணையாட்டுகள் நிமித்தமாக தன் சாட்சியை கெடுத்து கொண்டவராய் காணப்பட்டார். வாசிக்கலாமா, 1 3 அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்களேன். 1 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 3:7, அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாயும் இருக்கிறான். பிசாசினுடைய கண்ணிலே விழுந்தராதபடிக்கு நற்சாட்சி உடையவனாய் காணப்பட வேண்டும். அன்பானவர்களே, எந்த ஒரு நிந்தனையிலும் பிசாசு வீழ்த்திராதபடிக்கு கவனிப்போம், தேவ ஊழியர்கள் விசுவாசிகள் நற்சாட்சி கெடுக்காதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நற்சாட்சி கெடுக்கிற விஷயத்தில் இன்னொரு காரியம் என்ன தெரியுமா,
உன்னை கேரக்டர் வைஸாக, நடத்தை வைஸாக, நடத்தை ரீதியாக சொல்லும்போது சில பிரச்சனை இருக்கின்றது. அதனால் என்ன செய்ய வேண்டும்? மனசாட்சி காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒன்று தீமோத்தேயு 6 எடுத்துக் கொள்ளுங்கள். 9 வாசிக்கலாம், கேட்போம். 1 தீமோத்தேயு 6:9. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை என்பது பிசாசு வைக்கிற அடுத்த கண்ணி. யூதாஸ் இப்படித்தான் கண்ணியில சிக்குண்டான். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான். பண விஷயத்திலோட கவனிங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கணவன் கொடுக்கிற பணத்துக்கு மனைவி உண்மையாய் கணக்கு கொடுக்க வேண்டும். மனைவி தரக்கூடிய பணத்துக்கு கணவன் நீ யார் கேட்பதற்கென்று திருப்பி பேசாதபடிக்கு உண்மையாய் கணக்கு கொடுக்க வேண்டும். பெற்றோரிடத்திலே பணம் வாங்குகிற பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன தெரிய போகிறது என்பதற்காக பணத்தை எப்படியும் செலவழித்து எப்படியும் கணக்கு காட்டலாம் என்கிற எண்ணத்துக்கு வரக்கூடாது. மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆக பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் இன்னொன்றை சொல்கிறேன் பாருங்கள், நம்முடைய சாந்த குணத்திலே கவனமாக இல்லை என்றால் பிசாசு வைக்கிற கண்ணில் விழுந்துவிட ஏதுவாக இருக்கும். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 2:26 வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 2:26. பாருங்க 25 எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவனுக்கு மனம் திரும்புகிற காரியம் வாழ்க்கையில் ஒருத்தர் நடக்கணும்னா தேவ ஊழியக்காரன் சாந்தத்தோடு உபதேசிக்க வேண்டும். அவன் சண்டை பண்ணையோட இருக்க கூடாது என்று 24 துவக்கி வாசிக்கின்றோம். திரும்ப சொல்லுங்க, கவனித்துக் கொள்ளுங்க. பிசாசானவன் கண்ணிகளை வைக்கிறார், கத்தர் நம்மை தப்பு வைக்கிறார். தாவீது அந்த யுத்தத்தை வெற்றியாக முடித்து இரவு திரும்புகிற நேரத்தில் தான் அவர் பாடிய சங்கீதம் கவனியுங்கள், 124 சங்கீதம். அதுல சொல்லுகிற வார்த்தையில தெரியுமா, அத்தனை வருஷம் நடந்து நினைச்சு பார்க்கிற தேவனே, சவுல் நாட்களிலிருந்தே போராட்டத்தை நான் சந்திக்கிறேன் அப்பா, மனுஷர் எனக்கு விரோதமா எழும்புகிற சமயத்திலே கத்தர் என் பக்கத்தில் கத்தர் தாமே இல்லாவிட்டால் என்றைக்கோ உயிரோடு விளங்கி இருப்பார்கள். அல்லது எதிரிகள் படையெடுத்து வரும் பொழுது நான் பலனற்றவனாய் இருந்திருப்பேன் என்று சொன்னால் கொந்தளிக்கும் அலைகளில் மேலும் புரண்டு போன மாதிரி என்ன செய்யும் காணப்பட்டு இருக்கும். ஆனால் எதிரிகளை ஆண்டவர் பாகால் பிராசியமாக உடைந்தோடு தண்ணீராக ஆசுக்கத்தை நடத்தி இருக்கிறார் என்று சொன்னால் ஒரே ஒரு ரகசியம் என்ன, என் தேவன் என் பக்கத்தில் இருந்தார், என் தேவன் தாமே என் பக்கத்தில் காணப்பட்டார். என கண்பானவர்களே, இந்த வருஷம் முழுவதும் நீங்க எத்தனையோ போராட தப்பிச்சிருக்கிறீங்கன்னா ஒரே ஒரு ரகசியம் என்ன, கர்த்தர் உங்கள் பக்கத்தில் காணப்பட்டார். அது மிக முக்கியமான காரியம். ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாமா? 109 சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். சவுலுடைய விஷயத்தை குறித்து தாவீது பாடிய சங்கீதம் இது. 109 சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். 109 சங்கீதம் 31 வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வசனம் மிக பிடித்தமான ஒரு வசனம். 109:31 வாசிப்போம். தீர்க்கிறவர்களின் நின்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். ஆண்டவர் நமது வலது பாரிசத்தில் நிற்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் விழுங்கி இருப்பார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் பற்களுக்கு இறையாய் கர்த்தர் ஒப்பு கொடுக்கவில்லை. என்ன செய்வேன், ஒவ்வொரு நாளும் எபெனேசரை துதிப்பேன். யாரவர், இம்மட்டும் உதவின கத்தராய் காணப்படுகிறார். ஜெபிக்கலாம். அந்த சமூகத்திலே கண்களை மூடி கத்தோட சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். பிதாவே, மிகுந்த கிருபையினால் 2022 வருஷம் முழுவதும் மிகுந்த கிருபையினால் எங்களை நடத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே புதிய வருஷத்தை காணப்போகிற நாங்கள் ஒரு மன தைரியத்தை பெற்றிருக்கிறோம். பெத்காரின் பள்ளத்தாக்கு அப்பா சத்து விரட்டப்பட்டு விட்டான். தேவாட்டுக்கூட்டி இயேசு சிந்தின இரத்தத்துக்கு மீறி எந்த சக்தியுமே தொடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆண்டவரே, இரத்த கோட்டைக்குள் நாங்கள் வந்து விட்டோம் அப்பா.
இனி ஏதும் எங்களை அணுகவே அணுகாதே. இம்மட்டும் உதவின எபினேசர் ஆண்டவரே, இனியும் காக்கிற தேவனாக இருப்பதற்காக உங்க ஸ்தோத்திரம் ஐயா. மட்டுமல்ல, அந்த சேன் என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை பார்த்தோம், பற்களை குறிக்கிறது. எதிரிகள் கடித்து பட்சிப்பதற்கு காத்திருந்தாலும் இறையால் ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்பா. காரணம், எங்கள் பக்கத்தில் நீ இருக்கிறீர் ஆண்டவரே. இரத்தத்தால் கழுவப்பட்டோம், மிஸ்பாவாகி கர்த்தருடைய காவல் கோபுரத்துக்குள் இருக்கிறோம். எங்களை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும், மிகுந்த கிருபைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் வல்ல பிதாவே.